அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துறைய பல முக்கியமான செய்திகளை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோய்த்துறைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1015 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 269 ரூபாயாக உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்திடலாம். இந்தியாவுக்கு 268 ரூபாய் 10%, இலங்கைக்கு 1010 ரூபாய் 20% உள்ளது. சில ஜெமியாக்கள் உள்ள மிஷின்கள் இதை விட கம்மியான ரேட்டும் கொடுக்குறாங்க. ஜெமியாக்கள் உள்ள மிஷின்கள் நல்ல ரேட் கிடைச்சா மட்டும் போடுங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடறாங்க. இதை பத்தியுமே உங்களுக்கு நான் தொடர்ந்துமே தெரிய தரது. அவசரமா பணம் அனுப்பணும் நாட்டுக்கு அப்படின்றதால அருகில் உள்ள ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்க போகும்போது பழைய பற்றுச்சீட்டை கொண்டு போனீங்கன்னா அதுல அக்கௌண்ட் நம்பர் இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா எழுதிட்டு போறீங்களா, பிழை இல்லாம எழுதிட்டு போங்க. ஒரு நம்பர் பிழைச்சாலும் உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அதே மாதிரி அந்த பணத்தை திரும்ப பெறுறதுக்கும் சில நாட்கள் ஆகும். மறுபடியும் கட்டணம் செலுத்தணும், கவனமா இருங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 பீஸும், இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கடன் மாற விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கடன் மாற விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கடன் மாற விடுறாங்க. குவைத் ஏசியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 பீஸ் மற்றும் 500 பீஸ் போன்ற கட்டணங்களும் மாற விடுறாங்க. குவைத்ல அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபி, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேல் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. நேற்றைய தினம் குறிப்பா மாலியா பகுதிகளில் 500 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமா அறிவிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லா எக்ஸ்சேஞ்சிலையுமே அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க பல சகோதர சகோதரிகளும். அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. அதே போல சில எக்ஸ்சேஞ்சுகள் யூஜே, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், அல்நாதா, ARY, இந்த மாதிரியான பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ரேட்டும் பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டு தான் கொடுக்குறாங்க. இந்த நாட்டில் ஒவ்வொருவருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். நம்மளுடைய சம்பாத்தியம் நம்மளுடைய நாட்டுக்கு நம்ம அனுப்பும் போது அதில் ஒரு 100 ரூபாய் அதிகமாக போனாலும் ஒரு 50 ரூபாய் அதிகமாக போனாலும் அது இப்போதைய சூழலில் நம்மளுக்கு லாபம் தான். அதனால எந்த எக்ஸ்சேஞ்சில் அதிகமாக கொடுக்குறாங்க, எதில் கட்டணம் குறைவாக அறிவிடுறாங்க அப்படின்றத தேடி பார்த்து அதிலேயே அனுப்புங்க. மறக்காம கமெண்ட்லையும் தெரிவி பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 15 தினார் 215 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 750 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 500 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 20 தினார் 286 ஃபேல்ஸ். இப்போதைக்கு 21 கேரட் இருக்கிற விலை தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு குவைட்டில் 22 கேரட்டுடைய விலையா. இப்போ மசக எண்ணெயினுடைய வீழ்ச்சி தான் இந்த அளவுக்கு தங்கம் அதிகரித்ததுக்கு காரணம். பொறுமையாக இருங்க, எதிர்வரும் நாட்களில் விலை குறையும் போது வாங்கலாம். வானிலை ஆய்வு மையத்தின் ஒரு முக்கிய தகவல், நாட்டில் இன்றைய தினம் மதியம் சனிக்கிழமை முதல் லேசானது முதல் மிதமான தீவிர மழை பெய்யும் என்றும் படிப்படியாக மழைக்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருவதால் நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு மாலையில் நிலையற்ற தன்மை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல வாகன ஓட்டுநர்கள் வண்டி கழுகுறதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு கழுவுங்க. இன்றைக்கும் நாளைக்கும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்ததான் நேற்றைய தினம் நான் ஒரு தகவல் தெரிவிச்சிருந்தேன். இந்திய சகோதரர்கள் 3 பேர் வந்து இந்தியாவுக்கு படகுல தப்பி போயிட்டாங்க. 2 வருட சம்பளம் கொடுக்காத காரணத்தால் இவங்க வந்து படகு எடுத்துகிட்டு தப்பி ஓடிட்டாங்க. இந்த முட்டாள்தனத்தால் எத்தனையோ பேருக்கு பாதிப்பு அப்படின்னு. யாருக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது, அது என்ன முட்டாள்தனம், அவங்க செஞ்சது தான் சரி, குவைத்துகளுக்கு இந்த மாதிரி ஆப் அடிக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. கடலில் இந்த மாதிரி தப்பி போகும்போது ஒரு விபத்தாகிடுச்சு, உயிரிழந்துட்டாங்க, யார் பொறுப்பு? இல்லை கடற்படை சுட்டுட்டாங்க, என்ன நடக்கும்? இனி கடலோர பாதுகாப்பு அதிகரிச்சிருப்பாங்க. சரி ஓகே, கடல் தொழிலாளர்கள் சாதாரணமாக தவறி கூட கடல் எல்லையை கடந்து அவங்களுடைய போட் பழுதாகி போயிருந்தா கூட, இல்லது தெரியாமல் கொஞ்சம் போயிருந்தா கூட கடைசியில் தப்பி ஓடுறாங்க அப்படின்னு சுடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது முட்டாள்தனம் இல்லையா? அடுத்தது என்னுடைய கேள்வி என்னென்னா, சரி இவங்களுக்கு 2 வருட சம்பளம் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் பணிப்பெண்களுக்கு பிரச்சனை, வெளியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு பிரச்சனை, வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஓட்டுநர்களுக்கு பிரச்சனை, உங்கள் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. சரி, இந்த 2 வருடமாக இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. இந்த நாட்டில் அதிகாரிகள் இல்லையா, அதிகாரம் இல்லையா, அவங்க நம்மளுக்கு பதில் கூறியாகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, நம்ம எப்போ கேள்வி கேட்டோம் அவங்க பதில் கூறுறதுக்கு? நம்ம எப்பயாவது தூதரகத்தை நாடியோ அல்லது ஷூன் ஆஃபீஸை நாடியோ போயிருக்கோமா? இதாரத்து ஷூன் இருக்குது வெளியில், ஷூனில் வேலை பார்க்குறவங்களுக்கு, பணிப்பெண்களாக இருக்கட்டும், ஓட்டுநர்களாக இருக்கட்டும், வீட்டில் பிரச்சனையா, ஏஜென்ட் கணக்கெடுக்கலையா, தூதரகம் இருக்குது. ஆனால் நம்ம அந்த வழியில் போகிறோமா? இல்லை,
ஏதாவது பிரச்சனையா உடனே தப்பி ஓடுறது, எங்கேயாவது போயிருந்து வேலை செய்கிறது, எங்கேயாவது கொஞ்ச நாள் இருந்து தலைமறைவாக இருக்கிறது, அதுக்கப்புறமா பொதுமணி பேப்பரா போடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இல்லைன்னா போலீஸில் எப்படி பாட்டு போகலாமா, ஒவ்வொருத்தனுக்கிட்ட ஏமாந்து பணத்தையும் நாசமாக்கி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறோம். ஆனால் நம்மளுக்காகத்தானே நியமித்து வச்சுருக்காங்க அதிகாரிகள். அரசாங்கம் என்ன புண்ணியத்துக்கு சம்பளம் கொடுத்து அவங்கள சும்மா உட்கார வைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இல்லையே? நம்மளுக்காக வேலை செய்கிறதுக்கு தான் அவங்கள வச்சுருக்கிறாங்க. நம்ம போய் ப்ரெஷர் பண்ணணும். அதிகாரிகளை நம்ம தான் கெடுத்தது ஆரம்பத்திலிருந்தே. இன்றைக்கி நேரத்தில் ஆதி காலத்திலேருந்தே 500,000 இன்றைக்கு 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் லஞ்சம் கொடுத்து அதிகாரிகளை கெடுத்ததே நம்ம தான். அப்போ அதிகாரிகள் பொடுபோக்குத்தனமாக தான் இருப்பாங்க. அவங்கள நம்ம தான் வழிக்கு கொண்டு வரணும். நம்ம பிரச்சனையை நம்ம தான் கேட்கணும், தட்டி கேட்கணும். இப்போ ரீசெண்டாக கூட பாருங்கள், எனக்கு நேற்று இது நம்ம ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஒரு சகோதரி தெரிவிச்சிருந்தாங்க, நான் அந்த போனஸ் சம்மந்தமாக போட்ட வீடியோவை காட்டி அவங்களுடைய போனஸ் சம்பளத்தை நான் பெற்றுக்கொண்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு. இது நான் செய்கிற வேலையே இல்லை, நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய அதிகாரிகள் தூதரகம் கொடுத்த எக்ரிமெண்ட்லேயே இருக்குது. அப்போ சட்டபூர்வமாக தானே இருக்குது இல்லையா? அந்த எக்ரிமெண்ட்லேருந்து அதை எடுத்துட முடியுமே, அதை எதுக்காக வச்சுட்டு இருக்கிறாங்க? அப்போ அதில் நியாயம் இருக்குது, நியாயம் இருக்க போய் தானே கொடுக்குறாங்க. அப்போ அந்த நியாயத்தை கேட்கறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும், நம்ம தான் அதிகாரிகளுக்கு வேலை கொடுக்கணும். இல்லாத பட்சத்தில் கடைசி வரைக்கும் அவங்களும் வேலை செய்ய மாட்டாங்க, நீங்களும் ஒவ்வொரு பக்கமாக தப்பி ஓடுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு முடிவு எடுத்தீங்கன்னா கடைசியில் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். அதால் அதிகாரிகளுக்கு வேலை கொடுங்க. உங்களுக்கு பிரச்சனையா சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை நாடுங்க, நீங்களாக முடிவு எடுக்காதுங்க. பணிப்பெண் ஒருவரும் 10 ஆண்களும் கைது. காரணம், பணிப்பெண் ஒருவர் ஒரு வீட்டில் வேலை செய்துவிட்டு, பார்ட் டைம் வேலை செய்துவிட்டு போயிருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு குழுவோடையே வந்திருக்கிறாங்க. 10 பேர் கொண்ட ஒரு குழுவோட வந்து அந்த வீட்டு கதவை தட்டியிருக்கிறாங்க. ஆனால் இது சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்குது. நல்ல வேலை அந்த வீட்டு கதவு துறப்படலை. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள அந்த அறை கதவை அவங்க திறக்கலை, அறையில் யாருமே இருக்காததால். ஆனால் அந்த நேரம் திறந்திருந்தா இவங்க கூட்டிகிட்டு வந்த கும்பலோட உள்ளே பூந்து எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கணும்னு தான் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இது உடனடியாக கண்காணித்து இதுக்குரிய சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இவங்க அனைவரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த தகவல், இப்போ பார்த்திங்கன்னா கடந்த 8ஆம் தேதி இந்த வீடியோ பதிவு செஞ்சுருக்கிறாங்க, 48,000 பேர் பார்த்துருக்குறாங்க. இதில் அதிகமாக கொய்த்திகள் பதிவிட்ட பதிவு என்னென்னா, வீட்டை விட்டு தப்பி ஓடினவங்க பார்ட் டைம் வேலை செய்கிறவங்களால தான் நம்மளுக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு. இப்போ இந்த வீடியோவுக்கு சம்மந்தப்பட்ட அனைவரையுமே கைது பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் என்ன நடந்திருக்குது, இப்போ இந்த வீடியோ நிறைய பேர் பகிர்றவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்கள் வீடுகள்லேயும் பார்ட் டைம் வேலைக்காக வருவாங்க, வீட்டில் உள்ள அனைத்தையுமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க நண்பர்களை கூட்டிகிட்டு வந்து கொள்ளையடிப்பாங்க, ரொம்ப கவனமாக இருங்க, குறிப்பாக இந்த வெளியில் அக்காமல் இல்லாமல் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி நிறைய பார்ட் டைம் வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள வேலைக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கும் இதுதான் நிலைமை அப்படின்னு நிறைய அவேர்னஸை கொடுக்குறாங்க. பாருங்கள், எல்லாருமே இந்த மாதிரி தவறு செய்ய போகிறதில்லை. ஆனால் ஒருவர் இருவர் செய்கிற தவறால் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இனிமேல் ரொம்ப கவனமாக இருங்க. பார்ட் டைம் வேலைக்கு போகிறவங்களுக்கு இனி வரும் காலங்களில் வேலை கிடைக்கிறதே ரிஸ்க்காக தான் இருக்கும். அதே போல் அப்படி போனாலும் உங்களுக்கு வந்து கவனிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அங்கே இங்கேயெல்லாம் போக விடவே மாட்டாங்க. இனி வரும் காலங்களில் பார்ட் டைம் வேலை கிடைக்குமோ தெரியல. இப்போ இந்த வீடியோ பார்த்தவங்க 48,000 பேர் பார்த்துருக்காங்க. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு பார்ட் டைம் வேலைக்கு இனிமேல் ஆள் எடுப்பாங்க? கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டாங்க. தைமா பகுதிகளில் போதைப் பொருட்கள் வைத்திருந்த சில நபர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. இவர்களிடமிருந்து அதிகமான போதைப் பொருள் தொகைகள் கழித்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜஹரா கவர்னரேட்டில் தொடர்ந்துமே இந்த போதைப் பொருள் சம்பந்தமான வழக்குகள் அதிகமாக பதிவாகுது. ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வண்டி ஓட்டுறாங்க எப்படின்னு நீங்களே பார்த்தீங்க. ரொம்ப கவனமாக இருங்க ஜஹரா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க. அடுத்ததாக ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் தாரேக் ஹமாதா, குவைத்தில் சாலை விபத்துக்கள் பெரும்பாலும் மொபைல் ஃபோன்களாலேயே ஏற்படுகின்றன. மொபைல் போன் பாவனைக்கு அதிகபட்ச தண்டனைகளை வழங்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகத்தை கோரிக்கை விடுத்துள்ளார். குவைத்தில் 100க்கு 75%
குவைத்தி குடிமக்கள் தான் எனி டைம் இப்போ நீங்கள் இந்த காட்சியில் பார்க்குற மாதிரி தான் அவங்களும் வண்டி ஓட்டுவாங்க. எனி டைம் ஃபோனை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வண்டியை பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் வண்டி ஓட்டுவாங்க. ஓட்டுநர்கள் என்ற வகையில் குவைத்தில் குறிப்பாக ஒரு லொக்கேஷன் பார்க்குறதுக்கு அல்லது ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஃபோன் பாவிக்கிறவங்க தான் நூற்றுக்கு ஒரு 90% பேர் இருக்கிறாங்க. ஒரு 10% மென்டல் கேஸ்கள் இருக்குது ஃபோன் பாவிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறது, அவங்கள திருத்த முடியாது. ஆனால் அத்தியாவசிய தேவைக்கு கூட ஃபோன் பார்க்க முடியாத சூழல் இனி வரும் காலங்களில் உருவாகலாம். 100 தினாருக்கு மேலே ஃபைன் கொண்டு வரணும் அப்படின்னு தான் பலரும் கோரிக்கை வைக்கிறாங்க. குவைத்து குடிமக்களுக்கு அது ஈஸி, அவங்க கட்டிட்டு போயிடுவாங்க. 1000 தினார் சம்பளத்தில் 100 தினார் அவங்களுக்கு சாதாரணம். ஆனால் நம்மளுக்கு அது மிகப்பெரிய ஆபத்து. 100 தினார் சம்பளம் எடுத்து 100 தினாரையும் ஃபைன் தான் கட்ட வரும் கடைசியில். ரொம்ப கவனமாக இருங்க ஓட்டுநர்கள். அடுத்ததா அல் வதன் குவைட் செய்தி சேவை, அவங்களும் ஒரு செய்தியை அதிகமாக பகிர்ந்து வராங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயணிகளுக்கான அபராதம் துபாயில் MOI மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் விதிச்சிருக்கிறாங்க. கார் கண்ணாடிகளை விட்டு வெளியேறினால், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொட்டை மாடிக்கு மேலே உட்காந்து போகிறது, மேல் சன்ரூஃபுக்கு மேலே உட்காந்து போகிறது, 60 நாட்களுக்கு வாகனம் பறிமுதல் மற்றும் 23 போக்குவரத்து புள்ளிகள் கழிக்கப்படும், பாயிண்ட்ஸ் 23 கழிப்பாங்களாம், 50,000 திரகம் வாகனத்தின் பறிமுதல் தொகையை விடுவித்ததன் மதிப்பு, கூடுதலாக 2,000 திரகம் அபராதம். இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை குவைத்துக்கும் கொண்டு வாங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் காலங்களில் இந்த சட்டமும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல தயவு செய்து கவனமா இருங்க துபாயிலிருந்து நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஓட்டுநர்கள், ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஆணையகம் மின்னணு மோசடியை கண்காணிக்க செயல் மூலம் புதிய சேவையை திறந்துள்ளது. குறுஞ்செய்திகள், குரல் அழைப்புகள், இணையதளம், மின்னணு தளம் அல்லது மின்னணு மோசடிகளுக்கான வேறு ஏதேனும் வழிகள். மோசடிகள் உங்களுக்கு நடந்திருந்தால் நீங்களும் இந்த லோகோ, இப்போ நீங்கள் பார்க்குற லோகோ, செகல் அப்ளிகேஷனில் இருக்கிற இந்த லோகோ மூலமாகவே அங்கே போய் அதில் நீங்கள் தகவல்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் குவைத்தில் அதிகமாகவே இப்போ மின்னாடு மோசடிகள், ஹேக்கர்களுடைய மோசடிகள் நடந்துக்கிட்டு இருக்குது, ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக ஃபர்வானியா பகுதிகளில் ஒரு மாடு வந்து கயிற்றை ஆத்துட்டு ஓடி இருக்குது. அதுக்கப்புறமா அந்த மாடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இலகுவாகவே அந்த மாடை கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனால் ஒரு சிலர் செய்த தவறு. அந்த மாடை பிடிக்கணும்னா பக்கத்திலிருந்து ஹார்ன் அடிக்கிற அந்த மாடுகளை நிறுத்தணும். ஏன்னா எல்லாரும் வந்து ஒவ்வொரு பக்கம் இருந்து ஹார்ன் பண்ணும்போது மாடு விரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. ஹார்ன் அடிக்காமல் விட்டுருந்தாலே மாடு ஒரு இடத்துல போய் நின்று இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரும் இருந்து ஹார்ன் அடித்து இந்த மாதிரி சேட்டை பண்ணினதால் மாடு ரொம்ப விரண்டு ஓடிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா குவைத்துடைய சிலீப் ஷோக், ஃபேஹில் மற்றும் ஜஹரா இந்த மாதிரியான பல பகுதிகள்லையுமே வாகனங்கள், ட்ரெய்லர், கண்டெய்னர் இந்த மாதிரி வாகனங்களால் ரொம்ப அதிக தொல்லையாக இருக்கிறதா ஒரு வீடியோ ஒன்று பதிவாகிறேன். شوفي شوفي هذا سياراتهم، هذه سياراتهم تسوق الصباح، شوف يقطون سياراتهم ويروحون ها حق مساكنهم. شفت شلون ولا ما يخلون من هناك؟ شوفي شوف الزحمه عند سوق الصباح، شفت الزحمه يا وزيره؟ شوف يا கனரக வாகன ஓட்டுநர்கள், இந்த மாதிரி ட்ரைலர், கண்டெய்னர், லாரிகள் ஓட்டக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நீங்கள் போய் வண்டியை நிறுத்தினா குவைத்துடைய முனிசிபாலிட்டியோ அல்லது குவைத்துடைய போக்குவரத்து துறையை வந்து உங்களுக்கு அபராதம் விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடை செய்யப்பட்ட பகுதிகள், அடுத்ததாக வாகனங்களுக்கு அனுமதி இல்லாத பகுதிகளில் தயவு செய்து நிறுத்தாதீங்க. ஏன்னா சிலருக்கு வந்து அனே அவங்க மேலே, அவங்க தலைக்கு மேலே நிறுத்தி வச்ச மாதிரி கடுப்பாகி இந்த மாதிரி வீடியோ போட்டு அனுப்பிடுறாங்க. அவங்க நடு ரோட்டில், ரவுண்ட் போட்டில் வேண்டிய இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு போகலாம், அது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் திறந்த வழிகள், இந்த மாதிரி சும்மா இருக்கிற லேண்டில் கொண்டு போய் ஒரு வண்டியை நிப்பாத்தினா அது கடைசியில் அவங்களே குத்தமாகிடும், என்னையோ அவங்க மேலே நிறுத்தி வச்ச மாதிரி. தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இன்னொரு பிரச்சனையாக இருந்தாலும் சட்ட ரீதியாக முயற்சி பண்ணுங்கள். நம்மளுக்கான அதிகாரிகள்கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை முறையிடுங்க. அவங்கள சும்மா புண்ணிய சம்பளம் எடுக்க வைக்காதுங்க. முயற்சி பண்ணுங்கள்,
வெற்றி பெறுங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.